நான் ஒரு தடவை எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்துருக்காங்க, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன். குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் நான். பாருங்க, இது எப்படின்னா மேஷ லக்னம், இந்த லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜனனகுரு சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மாதிபதி வீட்டில் அவங்களுடைய ஜனன, ஆமாம், உதாரண ஜாதகம். சிம்மாதிபதி வீட்டில் அவங்க குரு இருக்கிறாரு. அப்போ மே 1ஆம் தேதி தானே குரு இங்கே வந்தார். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டோம், இங்கே இருக்க கோச்சார குரு இங்கே இருக்கும்போது, மேசத்தில் இருக்கும்போதே அங்கிருந்து உங்கள் குருவை, ஜனன குருவை பார்க்குறாரு, பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு கரு உண்டாகும் அப்படின்னு. அவங்க மெடிக்கல் போடாமல் கேட்டாங்க, மெடிக்கலே போக வேண்டியது இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு, அப்போ உங்களுக்கு கரு உருவாகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் வந்து கார்ட் போட் செக் பண்ணேங்க, எங்களுக்கு கன்சீவ் ஆகிருக்குது, அதாவது எங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இங்கே வந்து கோச்சார குரு இருக்கும்போது இந்த குருவை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிருச்சு. அதனால் சில ஆலய வழிபாடும் உங்களுக்கு சொன்னோம். என்ன சொன்னோன்னா, மகள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நீங்கள் வந்து இதுக்கு பரிகாரம் என்ன சொன்னோம்னா, உங்கள்கிட்ட மகள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் விநாயகரை வளமாக 6 சுற்று, இடமாக 6 சுற்று சுற்றிட்டு, தேங்காய் எருதேங்காய் போட்டுட்டு, யமகண்ட வேலையில் நீங்கள் அந்த மகள் நட்சத்திரத்தை அன்னைக்கு யமகண்ட வேலையில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க விநாயகருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாம் நல்ல விஷயமா நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் கோவிலுக்கு போனோம், தீபம் போட்டேங்க. அப்புறம் இந்த கார்டு போட்டு செக் பண்ணல, எங்களுக்கு இந்த தடவை கன்சீவ் ஆகிருக்குது, அதாவது பாசிட்டிவ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த பரிகாரமும் அவங்களுக்கு இது கூடவே ஜெயித்ததுனால, அந்த விநாயகர் வழிபாடும் செஞ்சதுனால அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. குழந்தை கரு உண்டான கோச்சார குரு அவங்க குருவை பார்க்கும்போது கரு உண்டாயிருச்சு. நன்றி, வணக்கம்.